மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்பூன் வச்சு தான் நம்ம ஒரு கிராஃப்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு 10 ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். ஸ்பூன் வந்து நான் வாங்கினேன் 100 ஸ்பூன் வந்து 30 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. 100 பீஸ் வந்து 30 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போ 10 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 10 ஸ்பூன் எடுத்துகிட்டு அந்த நெக் ஏரியாவை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, அந்த கீழே உள்ள குச்சி மாதிரி இருக்க இது நம்மளுக்கு தேவைப்படாது. நெக் ஏரியா மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 ஸ்பூன்லேயும் வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிளிட்டர் தேவைப்படும். கிளிட்டர் வந்து அது மேலே தூவ போகிறோம். கிளிட்டர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் கிளிட்டர் எடுத்துக்கோங்க. நான் வந்து பிங்க் கலர் கிளிட்டர் எடுத்திருக்கேன். கிளிட்டர் எடுத்துட்டு அந்த இது பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸ்பூனை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதோடய பேக் சைடு வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கிளிட்டர் வந்து தூவி விட்டுக்கோங்க. அந்த தூவி விட்டதுக்கப்புறம் அது வந்து நல்லா ஒட்டிக்கும். அந்த கிளிட்டர் வந்து அந்த ஸ்பூனில் வந்து ஒட்டிடும். தேவையில்லாதெல்லாம் நீங்கள் தட்டி விட்டிங்கன்னா தானாகவே கீழே விழுந்துடும். நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு கிளிட்டர் வந்து தூவி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இப்போ தூவிட்டு தான் இருக்கேன். நான் பிங்க் கலர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து தூவி விட்டுட்டேன். தூவி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து எடுத்து காமிக்கிற பாருங்க. உங்கள் கையில் இந்த மாதிரி இருக்கிற 10 பீஸுக்குமே பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 10 பீஸுக்குமே பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதில் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இது நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வால் ஹேங்கிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி டபுள் செட் டேப் போட்டுட்டு நீங்கள் அங்கே ஒட்டிக்கலாம். இல்லைனா இது வேறு ஒன்றுக்கு யூஸ் ஆகும் நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம வால் ஹேங்கிங்காக இது பண்ணலை. ஓகேவா, இப்போ நான் வந்து ஃபுல்லாக பிளாக் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்பூன் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். அந்த கார்ட்போர்ட் மேலே வந்து ஒட்ட போகிறோம். இப்போ வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஒட்டிகிட்ருக்கேன். பேக் சைடு அந்த கிளிட்டர் வந்து நம்ம பெயிண்ட் அடித்தோம்ல, அந்த சைடு வர்ற மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்படி இருக்கிற 10 இது பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸ்பூனை கட் பண்ணி வச்சுருப்போம்ல, அது ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து அந்த கார்ட்போர்ட் மேலே ஹாட் க்ளூ போட்டுட்டு ஒட்டிக்கோங்க. நீங்கள் ஃபெவிகால் இருந்தால் ஃபெவிகால் கூட போட்டுக்கலாம். ஓகே, ஆனால் அது பிளாஸ்டிக் ஃபெவிகால் ஒட்டுமான்னு தெரியல. நீங்கள் ஃபெவிகால் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஹாட் க்ளூ தான் பெஸ்ட். ஓகே, ஹாட் க்ளூ போட்டுட்டு அந்த 10 பூவையும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, கம்ப்யூட்டர்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்கள்ல, அவங்களுக்கு வந்து டீ கப்புலாம் கொண்டு வருவோம்ல, அந்த டீ கப்பை வந்து இதுக்கு மேலே வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. லாஸ்ட்டில் நான் வச்சு காமிக்கிறேன். ஒரு கிளாஸ் வந்து நான் வந்து வச்சு காமிக்கிறேன். இப்போ நான் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நான் கிளாஸ் வச்சு காமிக்கிறேன். உங்கள் டேபிளில் வந்து இது வச்சுட்டு நீங்கள் கிளாஸ் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம இது வந்து முடிஞ்சிருச்சு. பாய் பாய்.